தமிழகத்தில் மும்மொழி கொள்கை என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள செங்கல்வராயன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அமைச்சர்கள் ஜெயக்குமார் கே பி அன்பழகன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் தமிழகத்தில் தொழில் தொடங்க அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவர் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சரி நம்முடைய அம்மாவும் சரி பேர் அண்ணா வழியில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை எனவே தமிழ் ஆங்கிலம் எனவே மும்மொழி கொள்கை எந்த நிலையிலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் எங்களோட நிலை. இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கே பி அன்பழகன் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கல்லூரி இறுதிப் பருவத் தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவித்தார். அரியர் தேர்வுகள் ரத்து செய்த உத்தரவு செல்லாது என்று அகில இந்திய தொழிற்கல்வி குழு அனுப்பியதாக கூறப்படும் கடிதம் தமிழக அரசுக்கு வரவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். யுஜிசி என்ன கைட்லைன் கொடுத்தாங்களோ அதை நாங்கள் ஒபே பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏஐசிடிலேருந்து தகவல் கொடுத்துட்டாங்க. அந்த யுஜிசி கைட்லைனை ஃபாலோ பண்ணி தான் நம்முடைய தமிழக அரசானது மேற்கொண்டு மற்ற தேர்வுகளுக்கெல்லாம் விலக்களித்திருக்கிறது. அதில் தாங்கள் சொல்வது போல கடிதம் எங்களுக்கு எந்த விதமான கடிதமும் அரசுக்கு வரப்பெறவில்லை.